வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, ஒரு தனியார் பள்ளி முதல்வரின் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓட்டலில் பாதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ உணவு வந்துவிட்டு உணவு நன்றாக இல்லை என்று பணம் கொடுக்காமல் போக முடியாது. பேருந்தில் பயணம் செய்யும்போது சில கிலோமீட்டர்கள் பயணித்துவிட்டு இந்த பேருந்து எனக்கு பிடிக்கவில்லை என்று வண்டியை விட்டு கீழே இறங்கினால் அதற்கான கட்டணம் செலுத்தாமல் இறங்க முடியாது. தவணை முறையில் பைக், கார், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி என்று பொருட்கள் வாங்கிவிட்டு தவணை கட்டும்போது பொருட்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று பணம் செலுத்தாமல் இருக்க முடியாது. உயர்கல்வி கற்க, வீடு கட்ட, திருமணம் செய்ய வங்கியில் கடன் வாங்கிவிட்டு என்னால் பணத்தை திருப்பித் தர இயலாது என்று கூற முடியாது. இப்படியே உதாரணங்கள் பல கூறிக்கொண்டே போகலாம். பள்ளி கட்டணம் செலுத்த சில நாட்கள் அனுமதி வாங்கி கொண்டு 3 மாதங்களோ அல்லது 6 மாதங்களோ ஆன போதும் அதை பற்றி கருதாமல் கவலைப்படாமல் ஆன்லைன் வகுப்புகளில் தங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ளச் செய்து பாடங்களை பயின்று வீட்டு பாடங்களை செய்து தேர்வுகளை எழுதி இப்படி பல பணிகள் முடிந்த பின்னர் ஆன்லைன் வகுப்புகள் ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்லி பள்ளி கட்டணத்தை செலுத்த மறுக்கும் சில பெற்றோர்களே, காலம் கடந்து மாற்றுச் சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்கும் சில பெற்றோர்களே, கட்டணத்தை கேட்டால் புகார் அளிப்போம் என்று குரல் எழுப்பும் சில பெற்றோர்களே, இது நியாயமா? தாங்கள் ஆசிரியர்களை ஏமாற்றவில்லை, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஏமாற்றுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பள்ளியை பிடிக்கவில்லை, ஆன்லைன் வகுப்புகள் வேண்டாம் என்பதை முதலிலேயே அல்லவா முடிவு செய்திருக்க வேண்டும்? அதே பள்ளியில் தொடர்ந்து படித்து ஆன்லைன் வகுப்புகளில் சில மாதங்கள் கலந்து கொண்ட பின்னர் ஒன்றுமே புரியவில்லை என்று கூறி கட்டணம் செலுத்த மறுப்பது, அதுவும் அரசாங்கம் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அறிவித்த பள்ளி கட்டணத்தை செலுத்த மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாங்கள் கட்டணம் செலுத்தாததால் பாதிக்கப்படுவது பள்ளி நிர்வாகத்தை நம்பி வாழும் ஆசிரியர்களே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பள்ளி நிர்வாகம் சிறப்பாக இயங்கினால்தான் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கிட்டும், அவர்கள் வாழ்வு பாதிப்பின்றி இயங்கும் என்பதை மனதில் வையுங்கள். இன்னும் சில பெற்றோர்கள் இதற்கும் ஒரு படி மேலே சென்று ஒழுங்காக பள்ளி கட்டணம் செலுத்தும் பெற்றோர்களையும் தூண்டிவிட்டு குழுவாக கட்டணம் செலுத்த மறுப்பது, இதனால் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்கள் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குருதட்சணை இல்லாத கல்வி பயன் தராது. அதுபோல் கல்வி கற்ற பின்பு ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய கட்டணத்தை கொடுக்க தயவது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமாக்காது. இது சாபமல்ல, ஏனெனில் எந்த ஒரு நல்ல ஆசிரியரும் தனது மாணவர்களை சபிக்க மாட்டார். தான் கேட்டாலும் தன் மாணவர்களின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றே அவர் நினைப்பார். ஆனால் பிள்ளைகள் செலுத்தும் கட்டணத்தை வாழ்வாதாரமாக நம்பியிருக்கும் ஆசிரியர்களை இவ்விதம் சில பெற்றோர்கள் ஏமாற்றினால் அவர்கள் வாழ்வாதாரம் என்னாவது? அவர்கள் வேதனையும் வலியையும் யார் போக்குவது? இதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைத்து பெற்றோர்களையும் குறை கூறவில்லை. இவ்விதம் சில பெற்றோர்களே நடந்து கொள்கின்றனர். அது எங்கள் மனதை புண்படுத்தி ஆறா துயரில் ஆழ்த்துகிறது. பெற்றோர்களே, கல்வி கற்கும் தங்கள் பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை முறையாக செலுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்கள். தனியார் பள்ளியை தேடி வந்து கட்டணம் செலுத்த அவகாசம் பெற்று பிள்ளைகளை சேர்த்து கல்வியும் பயின்று பள்ளி கட்டணத்தை செலுத்த மறுப்பது ஏமாற்று செயல் அல்லவா? இனிமேலும் இதுபோன்ற காரியத்தை செய்யாதீர்கள். இது வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தனியார் பள்ளி ஆசிரியர்களின் உருக்கமான வேண்டுகோள். மேற்கூறியவற்றை குறை சொல்வதாகவோ கேவலப்படுத்துவதாகவோ என்று எண்ணாமல் தங்கள் பிள்ளைகளின் மேன்மைக்கு உறுதுணையாக விளங்கும் ஒரு நல்ல ஆசிரியரின் உள்ள தொகுப்பாக கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் மனதை காயப்படுத்த அல்ல இந்த பதிவு, எங்கள் தரப்பை நியாயப்படுத்தவே இந்த பதிவு. அன்புடன், நிர்வாகம். இப்படின்னு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து
டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்குள்ளே இருக்கும் ஒரு பெரிய பனிமலை, அதோட சின்ன முனை தான் வெளியே தெரியுது அப்படிங்கிறத, ஒரு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கும் ஒரு சின்ன விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு வருஷமாகவே வந்து பல தனியார் பள்ளிகளில் வந்து இருந்த ஒரு ஸ்டாஃப்ஸையே குறைச்சிருக்காங்க. ஒரு 30% ஸ்டாஃப்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த 30% 100-க்கு 30 பேருக்கு வந்து வேலையே இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தனியார் பள்ளி ஆசிரியர்களில். அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து சம்பள குறைபாடுகள் அதை அதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணலை அப்படிங்கிறது, இது ஒரு சர்க்கிள் மாதிரியே போகுது. இவங்களுக்கு சம்பளம் ஏன் கொடுக்க முடியலன்னா ஃபீஸ் ஏன் கட்ட முடியல, சரி ஃபீஸ் ஏன் கட்ட முடியலன்னு பார்த்தா அவங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து சரியாக பே பண்ண முடியலை, அவங்களுக்கு சரியாக சம்பளம் இல்லை அப்படிங்கிறதுனால பே பண்ண முடியலை அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரியே போகுது. இந்த கொரோனா வந்து சமூகத்தை வந்து அந்த மாதிரியான பாதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் யார்கிட்டலாம் வந்து பே பண்ண முடியுமோ, இது நாட் ஓன்லி ஸ்கூல் ஃபீஸ், எல்லா சர்வீசஸ்லேயுமே வந்து உங்களால் பே பண்ண முடிகிற விஷயத்தில் உடனே பே பண்ணிடுங்க. சலுகைகள் கிடைக்கணும் இல்லை நாளைக்கு ஏதாவது தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் வேண்டாம். ஸோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உடனே பே பண்ணிடுங்க. ஒருத்தர் நம்பி தான் வந்து இன்றைக்கி நிலைமை போயிட்டுருக்கு. படிச்சது நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், கவர்மெண்ட் ஏதாவது இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது 70% அப்படிங்கிறத மறுபடியும் குறைப்பாங்க, கோர்ட் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறது அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நாங்களாம் எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருந்து நாங்கள் சேவ் பண்ணுறோம் தெரியுமா அப்படின்லாம் அப்படிலாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் விஷயம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதிலலாம் வந்து எதையும் யோசிக்காமல் வந்து பே பண்ணுறது தான் நல்லது. இன்னும் சில ஆசிரியர்களோடு பேசும்போது அவரோட மனக்குமரல் இன்னும் சில தகவல்களை வந்து நமக்கு சொல்லிச்சு. என்னென்னா வந்து முன்னாடிலாம் வந்து ஆசிரியர்கள்னாலே வந்து கடவுளுக்கு நிகராக மதித்த இந்த சமூகம் இப்போ வந்து மனுஷங்களாக கூட மதிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான வேதனை அவங்கக்கிட்ட இருக்குது. முன்னாடி வந்து ஸ்கூல் நடந்துகிட்ருக்கும்போது காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5:30 மேக்ஸிமம் வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம்லாம் வந்து ஸ்கூல் ரிலேட்டடான ஒர்க் எதுவுமே இருக்காது, நாங்கள் பாட்டு எங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, காலையில் 8:30-8:30 ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஆரம்பித்தான்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் அது இதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறமும் ஃப்ரீயாக இருக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் திருத்துறது, நோட்ஸை வந்து மறுபடியும் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பசங்க வந்து எக்ஸாமுக்கு ஏதாவது சின்னதாக டெஸ்ட் மாதிரி வச்சுன்னா அதை திருத்துறது வந்து அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா வந்து சின்ன மொபைல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு அதை திருத்துறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. நம்ம பேப்பர் திருத்துற மாதிரி ஆனால் அவ்வளோ சுலபமாக இல்லை. ஒரு பேப்பர் கரெக்ஷனுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்குது, டபுள் த டைம். அதாவது இங்கே 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து ஒரு பேப்பரை திருத்தினோம்னா இப்போ வந்து அது ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே எடுக்குது அப்படின்றாங்க. ஸோ எப்போவுமே மொபைலும் கைமாவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இப்போது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம், ஆனால் வந்து அதுக்கான ரெமுனரேஷன் அந்தளவுக்கு இல்லை, சம்பளம் அந்தளவுக்கு இல்லை, குறைவாக இருக்குது அப்படிங்கிறத விட சரியான ஒரு இதுக்கான பாராட்டுதல் அல்லது அங்கீகாரம் அப்படிங்கிறதும் இல்லை. என்னத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பிளாக சொல்லிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குறை அவங்கக்கிட்ட இருக்குது. முன்னாடியாவது நாங்கள் என்ன நடத்துகிறோங்கிறது வந்து பேரண்ட்ஸுக்கே தெரியாது, ஏன்னா வந்து நாங்கள் ஸ்கூலில் வச்சு நடத்துவோம். இப்போ அப்படி இல்லை, வீட்டில் எல்லாருமே கேட்கலாம் நாங்கள் என்ன நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறது. எங்களோட டீச்சிங் மெத்தடில் ஏதாவது இவங்களுக்கு குறைபாடு இருந்தால் கூட எங்கக்கிட்ட நேரடியாக வந்து கூட சொல்லலாம், ஸ்கூலில் சொல்லலாம், ஃபோனில் சொல்லலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம் இல்லையா. இப்போ அந்த மாதிரியும் எதுவும் இவங்களுக்கு கொடுக்காமல் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்து குறைய சொல்லிட்டு இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட குமுறல்கள் இருந்தது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30% பேர் வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வேலையை விட்டு போன டீச்சர்ஸோட நிலைமை பரிதாபம்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்களோட நிலைமையும் அந்த மாதிரி தான் இருக்குது. பாதி சம்பளம் தான் கிடைக்குது, அதுக்கு வந்து வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வந்து மனச்சோர்வுலேருந்து உடல் ரீதியான பல பிரச்சனைகளை வந்து இவங்களுக்கு சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் இந்த வருமான இழப்பை ஈடுகட்டுறதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் பண்ணுறது, லைக் ஏதாவது சேலை விற்கிறது இல்லை வந்து வேறு ஏதாவது பொருட்களை வாங்கி விற்கிறது மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெட்டர்
இந்த சிச்சுவேஷனை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு சரியாக மூவ் பண்ண முடியும், இதில் வந்து நம்மளோட பார்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம நடத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. யாருமே வந்து இந்த சூழ்நிலை வந்து மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இது எல்லாமே இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள், இந்த துயரங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரைவர் பெஸ்ட் ஓடிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.